ஹாய் ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல். நீங்கள் பார்த்துருக்கேன் ஒரு பாய் தமிழ் யூடியூப் சேனல் அண்ட் நான் உங்கள் கேம் ஒரு பாய். அண்ட் இது வந்து நம்மளோட பர்ஃபெக்ட் பூமியோட எபிசோடு 3 ஐ திங்க் யா. அண்ட் நாம் இந்த எபிசோடில் என்ன பண்ணோன்னா டிஃப்ரெண்ட்டாக வந்து ஸ்டார்டிங்லேயே வந்து ஒரு ஃபார்மாக கட்டிட்டோம், பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் அது வந்து ஆக்சுவலாக ரொம்ப சரியான ப்ரொடெக்ஷன் இருக்குது, பயங்கரமான ப்ரொடெக்ஷன் ரேட் இருக்குது. இப்போ அந்த ஜஸ்ட்லாம் ரொம்பிச்சு ஆக்சுவலாக போய் காமிக்கிறேன். அண்ட் அது மட்டும் இல்லாமல் அதில் வந்து நம்ம எக்ஸ்பியாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், பார்த்தீங்கன்னா தெரியும் 33 XP மாஸ்டா. ஸோ ஓகே. அண்ட் அது மட்டும் இல்லாமல் லாஸ்ட் எபிசோடில் இந்த என்சாண்டிங் ரூம் பண்ணோம், நான் யூஸே பண்ணல, அதையும் இந்த இப்போ யூஸ் பண்ணலாம் ஓகேங்களா. ஸோ ஓகே. அண்ட் இந்த எபிசோடில் என்ன பண்ண போகிறோம்னா ஆக்சுவலாக இந்த ஃபார்ம் கட்டுறதுலேயே நான் வந்து அயன் மைண்டிங் போனேன் பயங்கரமாக, ஒரு 3 ஸ்டாக் கிட்டத்தான் வந்தேன். ஆனால் அதுவும் கிட்டக்கிட்ட காலியாக அரேஞ்ச் ஆகிடுச்சு. நம்ம வந்து இப்போ நெக்ஸ்ட் வந்து மெயின் அயன் ஃபார்ம் தான் கட்டணும், அதுக்கு முன்னாடி என்ன பண்ண போகிறோன்னு நான் சொல்கிறேன் இருங்க. ஓகே, நம்ம போய் என்ன என்சன்ட் பண்ணலாம், நம்ம பிக்கேக்ஸை உருப்படியாக என்ன என்சன்ட் பண்ணி கிடையாதுன்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நீங்கள் போயிட்டு வழக்கம் போல் இன்ட்ரோ பார்த்துருங்க கைஸ். கைஸ் அதாவது நான் ஏன் இன்னும் டைமண்ட் ஒரு 5 கடிச்சிச்சு மைனிங் போகும்போது அது வேறு விஷயம். அதாவது நம்ம டைமண்டு இவ்வளோ வச்சும் ஏன் நம்ம வந்து ஆர்மர் செய்யலைன்னா நம்ம வந்து வேறு பிளான் வச்சுருக்கோம் கைஸ். என்ன பிளான்னா நான் சொல்கிறேன், அதாவது நம்ம வில்லேஜுக்கிட்ட ட்ரேடு பண்ணி ஆர்மர் எடுக்க போகிறோம் ஓகேங்களா. ஓகே, அதுதான் பண்ண போகிறோம். நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒரே ஒரு பிக்கேக்ஸ் மட்டும் வாச்சு அட்லீஸ்ட் என்சன்ட் பண்ணலாம் கைஸ். ஏன்னா என்னால் முடியல, வெறும் அயன் பிக்கேக்ஸே இல்லை என்சன்ட் பண்ணாத டைமண்ட் பிக்கேக்ஸே என்னால் மைன் பண்ண முடியல. ஆனால் அது மட்டும் இல்லாமல் இந்த வீடு ஏன்டா இந்த கதியாக இருக்குன்னா நம்ம ஃபால்ட்டுக்கு ஒரு வேலை செஞ்சோம், இல்லை ஓல்டு சர்வருக்கே வந்து ஒரு பயங்கரமான வேலையை ஒன்று செஞ்சு விட்டோம். அதுக்காக நம்ம பர்ஃபெக்ட் கேமர் வந்து இந்த வேலையை பண்ணிவிட்ருக்காப்புல, அந்த வேலையை பண்ணிவிட்ருக்காப்புல. அதை கூட நான் ரிமூவ் பண்ணல, திரும்ப ஏதோ பண்ணிக்கலான்னு விட்டேன். நம்ம ஃபஸ்ட்டு வந்து ஒரு டைமண்ட் பிக்கேக்ஸ் செஞ்சிடலாம் கைஸ், ஃபஸ்ட்டு புதுசாக செஞ்சிடலாம் ஓகேங்களா. ஓ மை காட், நம்மளால் டைமண்ட் பிளாக்கே செய்ய முடியுமா மாசு கைஸ்? நம்ம பார்த்தீங்களா ஒரு பிக்கேக்ஸ் அவ்வளோதான், நம்ம அயன்லாம் மறுபடியும் எடுத்து கோல்ட். ஐயோ, டைமண்ட்லாம் திருப்பி எடுத்து இதிலே வச்சு விட்ருவோம், வேணும்னு போல் எடுத்துக்கலாம். இது ஓகே, இப்படி வச்சிடலாம் டிசைன், அப்படி தான் வச்சிட்ருக்கேன் ஓகேங்களா. நான் ரொம்ப நாள் கழிச்சு தூங்குறேன் கைஸ், யாராவது தூங்கி ரொம்ப நாள் ஆச்சு, 1 மேன் ஸ்லீப் பண்ணுறதுனால யாராவது தூங்கிடுவாங்க, நான் பாட்டுக்கு சம்பேத்தனமாக விட்டுருவேன். நம்ம உருப்படியாக வந்து சாமிப்பேன், அவனை மர்டர் பண்ணிட்டு செத்துட்டான் ஓகே. அவன் லெதர் ஆர்மர் யாருக்கு தேவை, இதுக்குள்ளேயே எப்படியானு கஷ்டப்பட்டு போகணும் கைஸ். இப்போ நம்ம ஓகே, நம்ம இதுக்குள்ளே வந்தாச்சு. அண்ட் நம்ம வெற்றிகரமாக ஐயோ லேபிஸ் எடுத்துடல, நம்ம லேபிஸ் எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம வந்து என்சன்மெண்ட் பண்ணலாம். என்ன உருப்படியாக எதாவது என்சன்மெண்ட் கிடைக்குமா சொல்லுங்க கைஸ். என்ன காமிக்குது, அன்பிரேக்கிங் 3 எஃபிஷியன்சி ஃபார்ச்சூன் ஏதாச்சும் கொடுங்கடா, காமிக்கலாமா கைஸ்? 3, 2, 1 ஃபஸ்ட்டு என்சன்மெண்ட்டு என்னது, ஃபார்ச்சூன் 3 எஃபிஷியன்சி 4 அன்பிரேக்கிங் 3 மாஸ்டான பிக்கேக்ஸ். மெண்டிங்காக அப்படியே போட்டு கொடுத்துருந்தாங்கன்னா நல்லா இருந்திருக்கும். ஓகே, இதுக்கு இந்த பிக்கேக்ஸும் வச்சு பண்ணி பார்ப்போம், இதுக்கு என்ன காமிக்குது. இதுக்கும் 2 பிக்கேக்ஸையும் என்சன்ட் பண்ணலாம் கைஸ் ஓகேங்களா. இதுக்கு ஏதாச்சும் வை லெவல் இருக்கே, ஆ லெவல் இருக்குது, லேபிஸ் இல்லையோ. இருங்க கைஸ், நம்ம போய் மறுபடியும் லேபிஸ் எடுத்துகிட்டு வரலாம் ஓகே. அகைன் இதுக்குள்ளே போனோம், அகைன் இதை வந்து எடுத்து உழைக்கிறோம், அகைன் இதையும் எடுத்து உழைக்கிறோம். இப்போ என்ன கிடைக்குது, ஓ மை காட், இதுலேயும் ஃபார்ச்சூன் 3 அப்படியே பக்கா சேம் மென்ஷன் பண்ணி கொடுத்துருவானுங்க. டெக்கரேஷன் டன், இனிமேல் நம்ம மாஸ்க் காட்டுறோம் கைஸ், டைமண்ட் பிக்கேக்ஸ் வச்சு ஃபுல்லாக மைனிங் தான் போகிறோம் ஓகேங்களா. மைனிங் மீன்ஸ் முடிஞ்சால் நான் போகிறேன்ப்பா, ஏன்னா நான் வந்து சோம்பேறின்னு உங்களுக்கே தெரியும் ஓகேங்களா. அதுக்கப்புறம் இந்த ஃபார்மோட ரேட் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு காமிக்கிறேங்க. அதாவது நான் இன்றைக்கி காலையில் தான் கட்டி விட்டேன் ஃபுல்லாக, வில்லேஜெல்லாம் லோடு பண்ணிட்டுருந்தேன், இந்த இது முடிச்சுட்டு ஏதோ பண்ணிட்டுருந்தேன். அதுக்குள்ளே இங்கே பார்த்தா இது ரொம்பிருச்சு, கீழே ஹாப்பர் ரொம்பிச்சு, கீழே இருக்கிற ஹாப்பரு, இந்த செஸ்ட்டு, அடுத்து இந்த ஹாப்பரு, அடுத்து இந்த ஹாப்பரு, இந்த செஸ்ட்டு, இதுவும் ரொம்ப போகுது. ஓ மை காட், நான் ரெக்கார்டிங் மட்டும் ஸ்டார்ட் பண்ண முடியல, இதில் ஒரு 3 ஸ்டாக் இது வரைக்கும் தான் இருந்துச்சு, அப்போ தான் கேரக்டர் ரொம்பிட்டு இருந்துச்சு. ஆனால் இப்போ என்னடா மறுபடியும் ஃபுல்லாக ரொம்பிச்சு. அண்ட் இதெல்லாம் வந்து நான் எக்ஸ்பி எடுத்துகிட்ருக்கேன் இப்போதைக்கு, ஆனால் இப்போதைக்கு இதை ஃபுல்லாக மாற்றணும். அதுக்கப்புறம் நம்ம போய் நம்ம வில்லேஜ் ட்ரேடிங் ஹால் அது கட்டணும், அந்த வேலையை பார்க்கணும். அது பண்ணிவிட்டு உருப்படியாக டைமண்ட் ஆர்மர் எடுக்கணும் கைஸ், ஏன்னா வந்து நான் அந்த சர்வரில்
வந்து எல்லாம் டைமண்ட்லாம் போட்டிருந்தேன். ஆனால் இப்போ என்னடான்னா வெறும் அயன் ஆர்மி வச்சுருந்தனால நம்மளால் தாங்க முடியல. ஓகேங்களா? ஓகே, அதுவும் பண்ணணும். இங்கே தான் நம்ம ட்ரேடிங் ஆள் கட்ட போகிறோம், அதையும் பண்ணுவோம். அண்ட் மெயினாக நம்ம அயன் ஆர்மர் கட்டணும் கைஸ். ஸோ அயன் ஆர்மர் அயன் ஃபார்ம் கட்டணும். ஓல்டு சர்வருக்கே நான் வந்து பிளான் பண்ணியிருக்கேன், அதையும் கட்டலாம். ஓகேங்களா இந்த எபிசோடில்? சரி, ஓகே. அதுக்கப்புறம் இந்த எபிசோட் இதாவது இந்த எஸ்எம்பி உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு கமெண்ட் பண்ணுங்கள் கைஸ். இந்த எஸ்எம்பி வந்து நிறைய பேர் பார்த்துருக்கீங்க, பிடிச்சிருக்குன்னு தான் நினைக்கிறேன். யாருக்கெல்லாம் நல்லா பிடிச்சிருக்கு அதெல்லாம் கமெண்ட் பண்ணி விடுங்க. ஓகேங்களா? எஸ்எம்பியில் எப்படியாச்சும் நம்ம ரீச் ஆயிடணும் கைஸ். அதுதான் ஒரே ஒரு கொள்கை நம்மளுக்கு. ஓகேங்களா? அந்த ஃபார்மை நான் எப்படியாச்சும் ரெடி பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து உங்களை பார்க்குறேன் கைஸ். மைன்கிராஃப்ட் பயங்கரமாக வெறுத்துட்டேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, நான் வந்து ஒரு எப்படியும் ஒரு 10 மரத்துக்கிட்ட வந்து வெட்டி தள்ளியிருப்பேன். ஆனால் அதில் ஒன்றுத்தில் கூட எனக்கு வந்து இது கிடைக்கல, ஆப்பிள். ஓ மை காட் கைஸ், இதை பார்த்தீங்களா கைஸ்? ஜாம்பி மேலே ஜாம்பி. ஓ மை காட், ஓ மை காட். இதை நான் எதிர்பார்க்கல, இதை நான் எதிர்பார்க்கல. ஏதாச்சும் கையில் பிடிக்கிறானா? தம்பி இதை பிடிச்சிக்கோப்பா, கையில் எடுத்துக்கோ, எடுத்துக்கோடா வெங்காயம். ஆனால் செம்மையாக இருக்கான் கைஸ், செம்மையாக இருக்கான். ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கலாம். அதை கையில் எடுறா, அதை கையில் எடுக்க மாட்டேன்றானே. டீஸ் பண்ண ஆக மாட்டானா? ஆகுவானா? என்னால் உள்ளே பிடிச்சிட்டு போய் போட்டுடலாமா? மைன் கார்ட் இருக்கா கையில்? இருக்குது, சூப்பர். இது இருக்குது, இருக்குது. இங்கே மைன் கார்ட் வச்சா வந்துருவியாடா தம்பி. எனக்கு நீ வேணும். ஆனால் இவனுக்கு ஆபத்தான் கைஸ், இவனை சாப்பிடலாம் கைஸ், இவனுக்கு தேவையில்ல. ஃபஸ்ட்டு பேபி ஜாம்பி தான் சாப்பிடணும், நெக்ஸ்ட்டு இவனை சாப்பிட. ஆ, ஓகே ஓகே, அவன் கையில் எடுத்துட்டான், அவன் கையில் எடுத்துட்டான். அவன் நம்மளுக்கு தேவை. ஐயோ, பிகாக்ஸ் அடி. ஓ ஓ ஓ, அவன் சுத்துறான் கைஸ். இப்போ இவனை மட்டும் உள்ளே பிடிச்சிட்டு போனோம், இவனை மட்டும் உள்ளே பிடிச்சிட்டு போனோம். உள்ள 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 ஓடி, அவ்வளோதான் அவ்வளோதான் கைஸ். இவனை வேணால் உள்ளே தள்ளி விட்டுறலாம் நம்ம. ஃபஸ்ட்டு இருங்க, வில்லேஜ் ட்ரேடிங் ஆல் நினச்சேன் இதான் பண்ணியிருப்பேன்ட்டு. ஓ, எஃபிஷியன்சி இருக்குல்ல நம்மக்கிட்ட இப்போ, அதை மறந்துட்டாங்க கைஸ் நான். ஓகே, ஃபஸ்ட் நம்ம அவனை ஜாம்பி பையனை உள்ளே தள்ளி விட்டு நம்ம போய் தூங்கிடலாம். இவனை நேம் டேக் கொடுக்க தேவையில்ல, நேம் டேக் இருக்குது நம்மக்கிட்ட. இருந்தாலும் உள்ளே போடா தம்பி, டேய் போடா. ஐயோயோ, ஆ பழத்தில் போயிடு போயிடு, தயவு செஞ்சு உள்ளே போயிட்டாங்க. அவ்வளோதான், நம்ம போய் தூங்கிடலாம். இனிமேல் வில்லேஜர் வந்து ஜாம்பியை மாற்றிக்கலாம். ஃபஸ்ட்டு தேவையான வில்லேஜர்லாம் உள்ளே பிடிச்சி வந்து போடணும். நெக்ஸ்ட் வந்து ஜாம்பியை பிடிச்சி வச்சாச்சு. நெக்ஸ்ட்டு வேறு என்ன? அவ்வளோதான், அந்த வில்லேஜர்லாம் உள்ளே போட்டு நான் வந்து உங்களை பார்க்குறேன். ஓகேங்களா? பை. ஆ, இருக்கேன் இருக்கேன். யார் ப்ரோ? ஒரு சின்ன புள்ளைய புடிச்சிட்டு வந்து எங்க போட்டுருக்காரு பாருங்க. ஆ சொல்லு ப்ரோ, என்ன விஷயம் வந்திருக்க? அது என்ன மேல வந்துச்சு? அங்க உட்கார்ந்தனால விஐபி ப்ரோ. என்ன ப்ரோ நீ? அப்படின்னா உங்களை கீழே தான் ப்ரோ கேட்கணும். ப்ரோ இங்கே வாங்க, இங்கே இங்கே நல்லா நல்லா இருக்கும் இந்த ஏரியா. டீல் பேசுறதுக்கு ஆ சரி, ஓகே ப்ரோ. உங்களுக்காகவே அங்கே ஒரு சீட் போட்டு வச்சுருக்கேன், வாங்க ப்ரோ. ஏதாச்சும் வருவீங்க? இப்போ தான் கட்டினேன், அவசர அவசரமாக கட்டினேன் கைஸ். நல்லா இருக்கா ப்ரோ? அப்படியே மேலே பார்த்தா வெட்டும் தெரியும் ப்ரோ. இது ஏன் சீட்? ஓகே, அங்கே உட்காருங்க. என் ட்ரெஸ்ஸை கழட்டிக்கிறேன். ட்ரெஸ்ஸை கழுறீங்களா? வேணாம், ஆர்மர் ஃபுல்லாக டேமேஜ் ஆயிருக்கு கைஸ். இங்கே ப்ரோ ட்ரெஸ்ஸு கழுறது நான் பார்த்துட்டேன். ஏ ஆ சொல்லு ப்ரோ, என்ன ப்ரோ வந்திருக்கீங்க சொல்லுங்க. என்னது? ஆமாம், அங்கே அங்கே இருக்கு, பார்த்தாலே தெரியுதுல்ல. என்ன பண்றீங்க? உங்களுடைய ஆர்டரை பொறுத்து ப்ரோ, எவ்வளோ ஆர்டர் கொடுக்குறீங்களோ அதை பொறுத்து டோர் டெலிவரி உண்டு.
சரி ப்ரோ, நான் உங்கள்ட்ட இருக்க எல்லாத்தையும் கேக்குறேன் ப்ரோ. ஏன்னா நான் ஒரு டைமண்ட் பணக்காரன் ப்ரோ. நான் எல்லாத்தையும் கேக்குறேன். டைமண்ட் கிங் ஆஃப் டைம் முடிச்சுக்கலாம். ஒரு ஏழு ஸ்டாக் கேக்குறேன் ப்ரோ. ஒரு ஏழு ஸ்டாக் வந்து ஒரு ஒன் டைமண்ட். சரி, டோர் டெலிவரி உண்டு இல்ல? ஏழு ஸ்டாக் ஒரு டைமண்ட் ஓகே தானே ப்ரோ? ஏழு ஸ்டாக் ஒரு டைமண்ட். ஆனா ஏழு டைமண்ட் நினைச்சேன். சரி ப்ரோ, அப்பனா உங்ககிட்ட இருக்க எல்லாத்தையும் சேர்த்தா எவ்வளவு டைமண்ட் கொண்டுட்டீங்களா? நான் அதுக்கு இதை எடுத்து வச்சுனேன். எவ்வளவு வேணும் ப்ரோ? ஒரே ஒன்னு பிளஸ் ஈக்குவல் டு மூணு ரெண்டாயிரம். இப்போதைக்கு எனக்கு ஒரு 20 ஸ்டாக் புக் பண்ணிட்டு ப்ரோ. நிறைய பேர் ஃபார்மர்ஸ் தான் இருப்பாங்க. ஏன்னா நம்மக்கிட்ட ஏகப்பட்டதாக அந்த பொட்டேட்டோ கேரட்லாம் இருக்கு இல்லையா, இவங்களை வச்சு எமரால் எடுத்துக்கலாம் முடிவு பண்ணிட்டேன். ஜாம்பி முன்னே பிடிச்ச இஷ்டம் உங்களுக்கு தெரியும். ஆனால் இந்த மண்டே நான் இங்கே பிடிச்சி வச்சுருக்கேன்னா, இவனை வச்சு இவனை க்யூர் பண்ணால், அதாவது எல்லா வில்லேஜும் டிஸ்கவுண்ட் கொடுப்பாங்க. பெட்ராக்ல அதாவது ஸ்பெஷாலிட்டி கைஸ், ஒருத்தனை க்யூர் பண்ணால் அவனை சுற்றி 7 பிளாக்ஸ் ரெடியூஸ் பண்ணும். அதுக்குள்ளே இருக்கிற எல்லா வில்லேஜஸும் வந்து டிஸ்கவுண்ட் கொடுப்பாங்க. அதுக்காக தான் இந்த மண்டே நீங்கள் பிடிச்சி வச்சுருக்கான். இவன் எதுக்கும் உதவ மாட்டான், அதுக்கு மட்டும்தான் உதவான். சரி, இவனை எதுக்காச்சும் உதவி வச்சுக்கலாமேன்ட்டு பிடிச்சி வச்சுருக்கேன். அண்ட் அது மட்டும் இல்லாமல், நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஐ ஹோப் அந்த வீடியோ உங்களுக்கு காமிச்சிருப்பேன்னு நினைக்கிறேன். அதாவது நம்ம ரன் கேமிங் அவர் வந்து நம்மக்கிட்ட ஒரு டீல் போட்டிருந்தார். அதாவது பொட்டேட்டோலாம் வேணும்னுட்டு அந்த டீல் நான் ஒன்றும் கொடுக்கல. இன்றைக்கி சாயங்காலமே கொடுக்குறேண்ணே. ஆக்சுவலாக நைட் ஆயிடுச்சு, நான் ஒன்றும் கொடுக்கல. அதுதான் கொடுக்க போகிறோம் கைஸ். ஏன்னா இப்போ உடனே போய் கொடுக்க போகிறோன்னா, அவர் வந்து ஒரு வார்த்தை சொன்னார் கைஸ். என்னென்னா, நம்மளுக்கு வந்து 1-ஸ்டார் ரேட்டிங் கொடுத்துட வேண்டார் கைஸ். ஸோ சேடு கைஸ், எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது கைஸ். ஏன்னா வந்து ஒரு நல்ல பிஸ்னஸுக்கு தேவை ஒரு நல்ல இது, அது நல்ல டெலிவரி. ஒரு நல்ல பிஸ்னஸுக்கு தேவை ஒரு நல்ல ரேட்டிங். ஆனால் நம்மளுக்கு 1-ஸ்டார் ரேட்டிங் கொடுத்தா அதை வச்சு நான் என்ன நாக்குலிக்கிறதா சொல்லுங்கள் பார்ப்போம். ஸோ ஓகே, அதனால் அதை டக்குன்னு போய் நான் வந்து டெலிவரி கொடுத்துட்டு வந்துடலாம் முடிவு பண்ணிட்டேன். அதுக்காக தான் ஃபஸ்ட்டு போய் அதை கொடுத்துட்டு வந்துடலாம் கைஸ். அதுக்கப்புறம் இந்த மண்டே எங்களை க்யூர் பண்ணிக்கலாம் ஓகேங்களா? ஓகே, ஃபஸ்ட்டு போய் அவங்களை க்யூர் பண்ண, அதாவது டெலிவரி பண்ணிட்டு வந்துடலாம் கைஸ். ஓகே, அதெல்லாம் பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம வந்து டெலிவரி பண்ணோம் கைஸ். டெலிவரி பண்ணோம், சீக்கிரம் எடுத்துகிட்டு போயிட்டு அதுக்கு ஒரு நல்ல அனிமலை தேட்டிருக்கேன். அதாவது ஒரு நல்ல கழுதையாக தேட்டிருக்கேன் கைஸ். ஐயா ஓகேங்களா? அதை நம்ம நான் போய் அந்த கழுதையை ஃபஸ்ட்டு பார்த்துட்டு வரேன் கைஸ். எங்கே இருக்குன்னு தெரில, அதை போய் தேடணும். அதை தேடி பிடிச்சிட்டு வரேன் கைஸ். ஓகே, நான் வேறு பிளான் வச்சுருக்கேன். அதாவது லாமா வச்சு எதிரும்பி விட்டுலாம் முடிவு பண்ணிட்டேன் கைஸ். நான் மறுபடியும் இது டாங்கியை தேடி போய் டகால்ட்டி வேலை காட்டி பல்ப் வாங்குறதுக்கு நான் தயாராக இல்லை. ஸோ நம்ம இங்கே ஒரு லாமா இருந்துச்சு, அதை பிடிச்சிட்டு போயிடலாம் ஓகேங்களா? நம்ம டக்குன்னு போய் நான் லாமா பிடிச்சிட்டு வரலாம் வாங்க ஓகேங்களா? எங்கேயும் நம்ம போகிறோம், லாமாவை தேடி. அதாவது தேடி இல்லை, ஆல்ரெடி பிடிச்சிட்டு வந்துட்டேன். இந்த பேம்பு வேறடா காரமாண்டா, என்னடா இது சை. ஓகே, இப்படி தான் பண்ணணும் நம்மளுக்கு தலைவி. ஐயையே, லாமாவை தேடி போவோம். ஷீப்பு லாமா, லாமா ஷிப்பு, லாமா ஷிப்பு, ஷீப்பு லாமா. ஓகே கைஸ், நம்ம எப்படியும் மறுபடியும் சரவுக்குள்ளே வந்துட்டோம். ஸோ அவர் வீட்டுக்கு போவோம் கைஸ். அவரும் வந்துருக்காரு. எனக்கு என்னாச்சுன்னு தெரியல, டிஸ்கனெக்ட் ஆகிடுச்சு. ரொம்ப கஷ்டமாக பட்டு இப்போ தான் வந்திருக்கேன் மறுபடியும். சரி, அவர்கிட்ட அவர் வீட்டு தேடி போவோம். நடந்து தான் போனோம். நம்ம அப்படியே புயல் வேகத்தில் கிளம்பலாம் கைஸ். ஓகே கைஸ், நம்ம எப்படியும் நாக்கு தலைவர் வரைக்கும் இவங்களை இழுத்துன்னு வந்து இவங்க பேஸ் இவர் நம்ம தலைவர் பேஸ்கே வந்துட்டோம். ஆனால் தலைவரை காணோம், அவருக்கு அடி போயிட்டாப்புல, அதனால் வந்து அவர் ஒன்றும் வரல. சரி, அவர் வர வரைக்கும் நம்ம எல்லாம் என்ன பண்ணலாம்? அவர் என்ன ப்ரோ? ஓகே ஓகே, அந்த லாமா பாய்ஸ் அங்கே கட்டியிருக்கேன். நான் கேமர் பாயா இருந்து பொட்டேட்டோ பாயா மாட்டேன். பொட்டேட்டோ ஏகப்பட்டதாக இருக்குது, அது இல்லாமல் இப்போ லாமா பாயா மாட்டேன். லாமா மேய்ச்சிட்டு இருந்தேன். நம்ம நிலமை எப்படி எப்படியோ போயிட்டுருக்கு. ஸோ ஓகே, இவர் பார்த்தீங்களா, கேஸ் ஸ்டேட்லாம் வச்சுருக்காரு. அவர் வர வரைக்கும் வெயிட் பண்ணுவாங்க கைஸ். அவர் செஸ்ட்டில் என்ன இருக்குன்னு பார்ப்போம். மெண்டிங் மெண்டிங் மெண்டிங். ஓஹோ கைஸ், இவர் பலங்கமான அவர் இருக்க 1 ஸ்டாக் இது வச்சுருக்காரு கைஸ். 1 ஸ்டாக் டைமண்ட் வச்சுருக்காரு. நம்மக்கிட்ட உருப்படியாக ஒரு டைமண்ட் கூட இருக்கான்னு தெரில. இவர் 1 ஸ்டாக் வச்சுருக்காப்புல மாசு. இந்த தலைவர் வந்துட்டார் கைஸ், வந்துட்டார் கைஸ். நம்ம கை வந்துட்டார் கைஸ், பெரிய கை வந்துட்டார் கைஸ். பெரிய ஆளு கைஸ், இவர் செம ஆளு கைஸ். வந்துட்டார் கைஸ்,
தூங்கலாம். அவனுக்கு பயங்கரமா நெட் லாக் கைஸ். எங்க நீங்க கூட்டு அந்த குதிரையோ பண்ணியோ ஏதோ கூட்டு வந்தீங்க, எங்க அது? இருங்க ப்ரோ அது காமிக்கிறேன். இல்ல ப்ரோ வெளியே கொஞ்சம் இருக்கு ப்ரோ, எங்க ஸ்பெஷல் டெலிவரி நீங்க பார்த்தது இல்லையா? எங்க வாங்க, இவனு தான் கைஸ் நம்ம பாய்ஸ். இங்க வா ப்ரோ. எங்க எங்க ப்ரோ போயிட்டீங்க? இனிமே தேவையில்ல, நீங்களே வச்சுக்கோங்க ப்ரோ. எச்சதான் தூக்கு போனங்க தவிர ஒருபடி அதை கொடுக்க மாட்டேங்க. ஓகே கைஸ், நான் மறுபடியும் உங்களை ட்ரேடிங் ஆலையில் மீட் செய்வதில் ரொம்ப பெருமைப்படுகிறேன். அதுக்காக முட்டை எடுத்து அடிக்கிறேன், கோழி குஞ்சு வரவில்லை. அது இல்லாமல் நான் லைட்டாக ட்ரேடிங் பண்ணியிருக்கேன் கைஸ். இங்கே பாருங்கள், இவ்வளோ தான் பூட்ஸ் இருக்குது அண்ட் அவ்வளோ தான் ஆக்ஸ் இருக்குது, வேறு எதுவும் இல்லைன்னு நினைக்கிறேன் நம்மக்கிட்ட. ஓகே அண்ட் நம்ம இப்போ வந்து இவனுக்கிட்டலாம் சீப் ட்ரேட் எடுக்கணும், ஸோ அதுக்காக தான் நம்ம வேலையை பண்ண போகிறோம் கைஸ். அதுக்கப்புறம் நான் இவங்களை ஏன் க்யூர் இவனுங்களை ஏன் வச்சுருக்கேன்னு கேட்டிங்களா, இவங்ககிட்ட வந்து நம்ம வெப்பன்ஸ் மித்து, இவங்ககிட்ட வெப்பன்ஸ்லாம் வாங்கிக்கலாம் அண்ட் இவன் வந்து ஆர்மர், இவங்ககிட்ட ஆர்மர்லாம் வாங்கிக்கலாம், அதாவது டைமண்ட் ஆர்மர்ஸ் சொல்கிறது. அதை வச்சுட்டு நம்ம வந்து ஈஸியாக வந்து நம்ம இது பண்ணலாம் கைஸ், என்னென்னா நம்ம ஈஸியாக ஆர்மர்லாம் எடுத்துக்கலாம் எவ்வளோ வேணாலும், அதே மாதிரி நம்ம ஆர்மர் ஷாப்பும் போடலாம். அதுக்காக தான் வச்சுட்ருக்கேன். ஓகே அதான் என்னோடய பிளான். இந்த சர்வரில் இப்போதைக்கு எனக்கு அதான் பிளான். இவன் க்யூர் ஆகட்டும், அதுக்கு வெயிட்டிங் தான் போடணும். ஓகே சீக்கிரம் க்யூர் ஆகி தொழடா. நீ க்யூர் ஆகி உன்னை இப்படியே தான் பார்த்துட்ருப்பேன். ஓகேவா, நீ என்னை இப்படியே பார்த்துட்ரு, நல்லா ஷேக் பண்ணுறது, ஷேக் டான்ஸ்ன்ட்டு. ஓகே நான் தலையாடுறேன், அப்படி தான் வரும், நான் அப்படியே பார்த்துட்டு இருந்தேனா. ஓகே ஓகே கைஸ், நம்ம எப்படி உங்களை பல டைம் க்யூர் பண்ணி ஏகப்பட்டதாக ஏதோ பண்ணி ஓரளவுக்கு செட் பண்ணிட்டோம். அது இல்லாமல் எனக்கிட்ட வந்து எவ்வளோ டைமண்ட் டூல்ஸ் இருக்கும் கொஞ்சம் எக்ஸ்பெக்ட் பண்ணி சொல்லணும் பார்ப்போம். அதாவது வந்து இது இப்போ ரீசெண்டாக தான் கிடச்சிச்சு, இது கொஞ்சம் மட்டும் தான், அது நான் கொஞ்சம் யூஸ் பண்ணுறதுக்கு ஆரம்பிச்சிட்டேன். அண்ட் அதுக்கப்புறம் வந்து இங்கே பாருங்க கைஸ், ஃபுல் செட் ஆர்மர் மூணு இருக்குது, அப்புறம் ஃபேண்ட்டும் ஹெல்மெட்டும் கொஞ்சம் கம்மியாக இருக்குது, அது நான் எடுத்துருவேன், பிரச்சனை இல்லை. ஏன்டா இந்த வாட் ஆர்மராக போட்டிருக்குன்னு கேட்டிங்கன்னா, சும்மா ஃபண்டுக்காக அப்படியே போட்டிருந்தோம். அதை நம்ம மேஜர்ஸும் நம்ம குட்டிகளெல்லாம் வந்து ஃபன் பண்ணிருந்தாங்க, சரி அவங்க கூட போட்டிருந்தோம். நம்ம ஃபைனலாக வந்து ஒரு ஃபுல் செட் டைமண்டாக இருக்குமா ஆர்மருக்கு மாறிடலாமா கைஸ், மாறிடலாமா சொல்லுங்கள். சஜாக் 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 கைஸ் சல்யூட். யா நான் ஃபுல் செட் டைமண்ட் ஆர்மருக்கு மாறிட்டேன். என்சான்மெண்ட்லாம் ஒன்றும் ஃபுல்லாக உருப்படியாக பண்ணல, ஆனால் வந்து சர்வரில் ஃபுல் செட் டைமண்ட் ஆர்மர் மாறுந்து நாம தான் கைஸ் ஃபஸ்ட்டு. ஓகேங்களா, இந்த ஆர்மர் என்ன ட்ரெஸ்ஸுக்கு எப்படி மேட்ச் ஆயிருக்குன்னு கரெக்டாக சொல்லுங்கள். நல்லா இருக்குல்லண்ணா கைஸ், கரெக்டாக வந்து எனக்கு மேட்ச் ஆயிருக்கு. ஓகே என் கண்ணெலாம் கரெக்டாக தெரியுது. என்னடா தம்பி நல்லா இருக்கா என் ஆர்மர்? இல்லை இருங்க கைஸ், நம்ம டைசன் கிட்ட போய் கேட்கலாம். எங்க இது டைசன்? ஆ இதுதான் டைசன் கைஸ். தோ டைசன் தலையா, என் ஆர்மர் எப்படி இருக்குது சொல்லுப்பா. சொல்லம்மா என்ன ஒரு மாதிரி பார்க்குறான். டேய் டேய் அவன் திரும்பிட்டான் கைஸ், என் சொல்ல மாட்டான்டா. உனக்கு சோரியா போட மாட்டான் போட, அவன் ஒரு மாதிரி பார்க்குறானே, உனக்கு சோரியா போட மாட்டான் போடாடி. இல்லை நம்ம குயிக் சில்வர் கிட்டே இருக்கலாம் கைஸ். டேய் பைக் பிளாக் சில்வர், குயிக் சில்வர் என் ஆர்மர் எப்படி இருக்குது சொல்லு. என்ன மூந்து பார்க்குறான், என் ஆர்மர் தான்டா கைஸ். நம்ம என்ன இதெல்லாம் டெஸ்ட் பண்ணி பார்ப்போமா, ஸ்மெல்ட்ரு என்ன அதை ஆஃப் பண்ணிவிட்டு. நான் கோல் என்ன என்கிட்ட இருக்காதுன்னு பார்க்குறேன் இருங்க. கோலில் நம்ம கோல் எடுத்துனா இதில் போட்டு நம்ம இது எவ்வளோ ப்ரொடெக்ஷன், எவ்வளோ எக்ஸ்பி தருதுன்னு மட்டும் பார்ப்போம். ஏன்னா இவங்க பாருங்கள் இவ்வளோ போட்டுட்டு ஒரு பிளேட் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா, கிட்டக்கிட்ட எவ்வளோன்னா 18 27 கிட்டக்கிட்ட ஒரு 35 ஸ்டாக்ஸ், 36 36 ஸ்டாக் கிட்டக்கிட்ட பேக் பண்ணியிருக்கோம். 35 வச்சுக்கோங்களேன், லாஸ்ட் வந்தது கணக்கில். இதை போய் நம்ம வச்சு பார்ப்போம் கைஸ், வச்சு பார்ப்போமா எவ்வளோ எக்ஸ்பி வருதுன்னு மட்டும் பார்க்கலாம். எக்ஸ்பி எனக்கு வந்து இப்போதைக்கு 9 இருக்குது, எவ்வளோ வருதுன்னு மட்டும் பார்க்கலாம். ஓகேங்களா, லாவா பாக்கெட் ஓகே அண்ட் கோல் வந்துரு 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 வந்துரு. இதை எடுத்துக்கிட்டே இருப்போம் கைஸ், 9லேருந்து 19 போயிடுச்சு, இது 25 மறுபடியும் எடுத்துகிட்டே இருப்போம். 29 ஓ மை காட், வெறித்தனமாக இருக்குது கைஸ். 35 என்ன போயிட்டே இருக்குது, 38 ஓ மை காட், 40 சான்ஸே இல்லை, சான்ஸே இல்லை. 40 43 45
47 50 யா 50 வந்து 50 வந்து ப்ளீஸ் 50 மாஸ் गाइस மாஸ் ஒன்னு வந்துட்டே இருக்கு எடுத்துட்டே இருக்கு பாருங்க நம்பர் எவ்வளவு வந்துட்டே இருக்கு गाइस அவ்வளவு பேக் 54 100 அடிச்சலாம் போலே a few inches later yeah 100 போய்டு 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 yeah 100 oh my god வந்துட்டே இருக்கு गाइस வந்துட்டே இருக்கு எவ்வளவு மேக்ஸிமம் கொடுத்து போவோம் ஹோல் சர்வருக்கு நெக்ஸ்ட் டே அந்த ஸ்பான்சர் பண்ணுறோம் கைஸ் கைஸ் என்கிட்ட எவ்வளோ எக்ஸ்பி இருக்கு பாருங்க கைஸ் சான்ஸே கிடையாது ஒன்றும் வந்துக்கிட்டே இருக்குது ஏகப்பட்டதாக வருது எக்ஸ்பி அந்த 143 நல்ல நம்பர் ஆச்சு நான் சொல்லிட்டுருக்கேன் அதாவது 90s கிட்ட இருந்தால் உங்களுக்கு தெரியும் அட்லீஸ்ட் ஒரு இயர்லி 2K இருந்தாச்சு உங்களுக்கு வந்து 143 அதுக்கு என்ன மீனிங்காக உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் அதை நீங்கள் என்ன கீழே கமெண்ட் பண்ணி விடுங்க கைஸ் 143 என்ன மீனிங் அதை மட்டும் கீழே கமெண்ட் பண்ணி விடுங்க எனக்கு தெரிஞ்சு இது எக்ஸ்பி ஓவர்லோடு நீங்கள் மஸ்ட்டு இந்த ஃபார்மை நீங்கள் மஸ்ட்டு கட்டுறீங்க கைஸ் உங்கள் வேர்ல்டில் நீங்கள் இந்த ஃபார்மை மஸ்ட் நீங்கள் கட்டுறீங்க ஓகேங்களா கண்டிப்பாக கட்டுங்க எக்ஸ்பி வந்து ஓல் சர்வருக்கே நான் வந்து எக்ஸ்பி நான் கொடுக்க போகிறேன் 150 எடுத்துடலான் இருக்கேன் எப்படியாச்சும் கஷ்டப்பட்டு இந்த எக்ஸ்பி எடுத்துன்னு கை வலிக்குது ஓகே 150 எடுக்கிறோம் கைஸ் நம்ம 150 எடுக்கிறோம் ஓகேங்களா எப்படியாச்சும் அடிச்சு பிடிச்சி 150 லெவல் எக்ஸ்பி எடுக்கிறோம் மார்க் காட்டுறோம் 150 அவ்வளோதான் கைஸ் 150 நான் உங்களுக்கு கிட்ட தான் நான் 150 எக்ஸ்பி எடுத்துல எனக்கு 150 ப்ளஸ் சப்ஸ் வேணும் உனக்கு இந்த வீடியோக்குள்ளே எனக்கு 150 ப்ளஸ் சப்ஸ் வந்திருக்கும்னு நினைக்கிறேன் ஆல்ரெடி 150 ஓ மை காட் இதுக்கு மேலே என்னால் எடுக்க முடியாது கைஸ் இதுக்கு மேலே என்னால் முடியாது எடுத்தால் எடுத்துகிட்டு இருந்தால் வந்துட்டே இருக்குது பார்த்தீங்களா இன்னும் கூட வெறித்தனமாக ஏறுது எக்ஸ்பி நம்ம வந்து இதோட நிப்பாட்டிக்கலாம் ஏன்னா நம்ம சர்வரில் மீதி எல்லாருக்கும் கொடுக்கணும் எக்ஸ்பி ஓகே கைஸ் இந்த வீடியோ எண்டுக்கு வந்துட்டோன்னு நினைக்கிறேன் அதாவது நம்ம இந்த வீடியோவில் என்னென்ன பண்ணியிருக்கோன்னா ஒரு மாஸான ஒரு பொட்டேட்டோ ஃபார்ம் ப்ளஸ் எக்ஸ்பி வெறித்தனமாக வரக்கூடிய ஒரு ஃபார்மை கட்டியிருக்கோம் அண்ட் வில்லேஜர் ட்ரேடிங் அளவு முடிச்சிருக்கோம் ஃபுல் செட் டைமண்ட் ஆர்மருக்கு மாதிரி இருக்கும் 151 எக்ஸ்பி எடுத்திருக்கோம் யாருமே இது வரைக்கும் எனக்கு தெரிஞ்ச பாக்கெட் எடிஷனில் 151 எக்ஸ்பிலாம் எடுத்திருக்காங்களாம் சான்ஸே கிடையாது நாம் எடுத்துருக்கோம் கைஸ் ஓகேங்களா இதுக்காக நீங்கள் வந்து சப்போர்ட் மட்டும் பண்ணால் போதும் எனக்கு ஓகேங்களா ஓகே எனக்கு தேவையானதில் உங்கள் சப்போர்ட் அவ்வளோதான் கைஸ் ஓகேங்களா நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் நான் வீடியோ மாஸாக பண்ணுறேன் வழக்கம் போல் ஓகேங்களா ஓகே நம்ம வந்து இனிமேல் நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம இன்ஃபார்ம் பண்ணிட்டு நம்ம ஷாப் போகிறதுக்கு ஆரம்பிச்சிடலாம் கைஸ் ஓகேங்களா அதே மாதிரி கூடிய சீக்கிரம் போய் ட்ராகனை சாப்பிடிச்சிட்டு வரணும் ஏன்னா அதனால் வந்து இப்போ தான் ஓரளவுக்கு டைமண்ட் ஆர்மர் டைமண்ட் டூல்ஸ் மாறின பின்னாடி எனக்கு வந்து ஃபுல்லாக ஒன்றும் மாறலை அது இல்லாமல் என் பிகாக்ஸை பார்த்தா தெரிஞ்சிருக்கோம் ஃபார்ச்சூன் பிகாக்ஸ் காணும் எங்கன்னா நெதரில் ஒன்று பொசிங்கிருச்சு ஒன்று டியூரபிலிட்டி ரொம்ப கம்மியாக இருக்குது அதில் கூட மெர்ஜி பண்ணுறலாம் அண்ட் நெக்ஸ்ட் எபிசோடில் நம்ம வந்து ஃபுல் டைமண்ட் ஆகிற மாதிரி மாசாக மாற்றலாம் கைஸ் 151 எக்ஸ்பி வச்சுட்டு நம்ம மாற்றாமல் என்ன பண்ணுறது மாற்றியே தேடுறோம் ஓகேங்களா அதுக்கு முன்னாடி ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துடலாமா இருங்க ஃபுல் டைமண்ட் ஆர்மர் ப்ளஸ் 151 எக்ஸ்பி நம்ம வந்து சர்வரில் மஜா பண்ணிருக்கோம் நாம் தான் ஓகே இந்த புள்ளு என் கரெக்டாக என் முன்னாடி வந்து நிற்குது உடஞ்சிவோம் ஓகே நம்ம ஸ்க்ரீன்ஷாட் ஒன்று எடுத்துடலாம் கைஸ் என் எக்ஸ்பி பற்றி நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க கைஸ் ஓகேங்களா நான் நெக்ஸ்ட் வீடியோ ஃபுல்லாக முடிஞ்சால் என்ஜன் ஒன் பண்ணிட்டு வந்து உங்களை பார்க்குறேன் அண்ட் வழக்கம் போல் தான் அவ்வளோதான் இந்த வீடியோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுற மக்களே அண்ட் இதே மாதிரி உங்களுக்கு பார்க்குறேன் அண்ட் இல்லை பாய் ஃப்ரம் கேமர் பாய்